வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 27 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 27வது பாடம், வன்பொருளும் மென்பொருளும். பேஜ் நம்பர் 321. இந்த பாடத்துக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 323 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 3, சுருக்கமாக விடியலி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வன்பொருள் மற்றும் மென்பொருள் விளக்குக. பேஜ் நம்பர் 321 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 321 வன்பொருள் அந்த ஹெட்டிங் போட்டு, அந்த ஹெட்டிங் கீழே கணினியில் நம்மால் பார்த்து தொட்டு உணரக்கூடிய அனைத்து பாகங்களும் வன்பொருள் அப்படி அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வன்பொருள்களே அப்படின்னு இருக்கு, நீங்கள் வன்பொருள்கள் அது வரைக்கும் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது உள்ளீட்டு வெளியீட்டு மையச்செயலக பெட்டியினுள் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் ஆகியவை இதில் அடங்கும், அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது மென்பொருள் அந்த ஹெட்டிங் போட்டு, அந்த ஹெட்டிங் கீழுள்ள பேராகிராஃபில் செகண்ட் லைனில் மென்பொருட்கள் என்பது வன்பொருள் இயங்குவதற்கு தேவையான தரவுகளை உள்ளடக்கிய கணினியால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய குறியீட்டு மொழியை கொண்ட அமைப்பு ஆகும். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வன்பொருளை போல் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், இயங்குதளம் என்றால் என்ன, அவற்றின் செயல்பாட்டை எழுதுக. பேஜ் நம்பர் 322 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 322 இயக்க மென்பொருள் அந்த ஹெட்டிங் கீழே கணினியின் சாதனங்கள் அதிலிருந்து செகண்ட் லைனில் இணைக்கும் மென்பொருள் அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க, இயங்குதளம் ஆகும் அப்படின்னு எழுதிட்டு அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் லைனில் கணினி இயங்குவதற்கு அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் என்கின்றோம் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இயக்க மென்பொருள் ஓஎஸ் இன்றி அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் தேர்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இந்த தேர்ட் பாயிண்ட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் எழுதணும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன், கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருட்கள் என்றால் என்ன, இரண்டு உதாரணங்கள் தருக. பேஜ் நம்பர் 322 பேஜ் நம்பர் 322 கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள் அந்த ஹெட்டிங் கீழே கட்டற்ற மென்பொருட்களை அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது உதாரணம் அப்படின்னு போட்டு கீழே அந்த ஃபோர்த் பாயிண்ட்டையும் எழுதிக்கோங்க. இயக்க மென்பொருள் அது வரைக்கும் சுருக்கமாக விடியலி. தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.